ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தாம்ஸ் கிச்சன் சேனலுக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஹைபோதேசிஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபப். சிக்கன் லாலிபப் வந்து மிகவும் சுவையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஹோட்டலில் அதிகமாக நம்ம செஞ்சுருப்போம். அது சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். அரிசி மாவு, மைதா மாவு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய், முட்டை, லெமன், கார்ன்ஃப்ளவர், பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு முழு கோழி வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுவையான லாலிபப் சிக்கன் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வந்துட்டு சிக்கன் லாலிபப்புக்கு தேவையான சைஸில் வந்து சிக்கனை வந்து வெட்டிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம லாலிபப்புக்கு சைஸுக்கு தேவையான சைஸில் சிக்கனை வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம லாலிபப்ஸ்க்கு வந்துட்டு தேவையான அந்த சதப்பதி வந்து நம்ம வந்து எப்படி கட் பண்ணு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து அந்த எலும்பு பகுதி வந்து கையில் பிடிச்சிட்டு அந்த எலும்பில் இருக்கிற சதையெல்லாம் வந்து இப்படி வந்து வெளியே எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு இந்த சதையெல்லாம் வந்து நல்லா கீறி விட்டுறணும். கீறி விட்டாதான் வந்துட்டு நம்ம வந்து மசாலாவில் வந்து அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக இறங்கும். இது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம கீறி விட்டாச்சு. இது மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி ஒவ்வொன்றும் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா கீறி பீஸ் போட்டு இது மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்துட்டு மசாலா ஃபுல்லாக உள்ளே இறங்கிடும். இது மாதிரி வந்துட்டு பீஸ் போட்டு இது மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்துட்டு லாலிபாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் நம்ம. இப்போ நம்ம லாலிபாப்புக்கு தேவையான சைஸில் நம்ம வந்து எல்லாமே வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம லாலிபாப் சைஸுக்கு
தேவையான மசாலா பொருட்களை வந்துட்டு எப்படி சேர்க்குறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம லாலிபாப் தேவையான சிக்கன் வந்து வெட்டி எடுத்து வந்துச்சு. இப்போ அந்த சிக்கனுக்கு வந்து தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதேமாரி வந்து எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து அரிசி மாவு. இது வந்துட்டு மைதா மாவு. மிளகாய்த்தூள். ஒரு முட்டை. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணி கலந்தாச்சு. இப்போ நாம் இதில் வந்துட்டு மிளகுத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்த பிறகு உப்பு இதுக்கு தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்துக்கணும். இப்போ நம்ம எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த லாலிபப் சிக்கனை வந்துட்டு ஒவ்வொன்றும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்துட்டு இதுக்குள்ளே வந்து எல்லா பக்கமே வந்துட்டு மசாலா வந்து உள்ளே போகணும். இது மாதிரி வந்துட்டு மசாலா வந்து உள்ளுக்குள்ளே எல்லாமே போகிற மாதிரி வந்து நாங்கள் வந்து மிங்கிள் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். அந்த கீறி விட்டுருக்கிற அந்த சந்திரையில் ஃபுல்லாக வந்து மசாலா வந்து அப்ளை பண்ணணும். இது மாதிரி வந்துட்டு நம்ம வந்து எல்லா சிக்கனுக்குமே வந்து மசாலா அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம இருக்கிற எல்லா சிக்கனுமே போட்டு நல்லா இது மாதிரி வந்து கலந்தாச்சு. மசாலா வந்து எல்லா சிக்கனையும் வந்து நல்லா ஃபுல்லாக கூட்டிங் ஆயிடுச்சு. இது மாதிரி வந்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கணும். கலந்து எடுத்த பிறகு வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் வந்து இது வந்து புரிஞ்சு விட்டுடலாம். இது மாதிரி வந்து லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். லெமன் வந்து புழிஞ்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதெல்லாம் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக வந்து ஒரு பக்கம் சென்டர் நல்லா வந்து அமுத்தி விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஃபுல்லாக ஊறுச்சுன்னா நமக்கு வந்துட்டு அந்த மசாலாவுடைய காரம் உப்பு லெமனுடைய அந்த புளிப்பு எல்லாமே வந்து ஃபுல்லாக சிக்கனுக்கு இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம அரை மணி கழிச்சு வந்து நம்ம பொறிச்சு எடுத்துனா நம்ம சுவையான வந்து சிக்கன் லாலிபப் வந்து ரெடி ஆயிடும். இப்போ அரை மணி நேரம் ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். இப்போ நமக்கு வந்துட்டு சிக்கன் லாலிபப் வந்து ஹாஃப் அன் அவர் நல்லா ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கலந்து விட்டுக்கலாம்.
கலந்து விடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஹீட்டாக இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் அடிக்கும் போது நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கடையில் ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சிக்கன் நாடிவப்பு வந்து ஹீட்டன் ஆயிலில் வந்து நல்லா போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். இது மாதிரி வந்துட்டு ரெண்டு ரெண்டு பீஸை வந்து போட்டு நல்லா மொறு மொறு பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சிக்கன் லாலிபாப் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். ஃபுல்லாக எண்ணெய் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான சிக்கன் லாலிபாப் வந்துட்டு நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிறது வந்து நம்ம போட்டு இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து போட்டு நல்லா மெதுவாக திருப்பி விட்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா நம்ம சுவையான சிக்கன் லாலிபாப் வந்து நம்ம ரெடி ஆகிடலாம். இப்போ லாலிபாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி வந்து மீதி இருக்க லாலிபப் சிக்கன்லாம் போட்டு நம்ம வந்துட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ லாலிபப் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது வந்து எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ நமக்கு சுவையான சிக்கன் லாலிபப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான சிக்கன் லாலிபப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்லேயே வந்து சிம்பிளாக வீட்லேயே இருக்கிற மசாலா வச்சு வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்லா சிம்பிளாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நல்லா சூப்பர் நல்லா வெந்திருக்கு. உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது மாதிரி வந்து வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.